ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அடுத்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறது முதல் தடவையாக இருந்தால் கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து கதையில் நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நான் அவங்கக்கிட்ட அன்றைக்கி நைட்டு பேசிகிட்டு இருந்தோன்னா, அவங்க சொன்ன விதம் வந்து எனக்கு வந்து ஒரு கரெக்டாக தான் பட்டுச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து பேசினது அவங்கக்கிட்ட பழகினதெல்லாம் வந்து ஒரு உரிமையாக நம்ம பழகணும். அதை வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால தான் வந்து அவங்க நம்ம மேலே கேரிங்காக இருக்காங்க. மற்றவங்களாம் வந்து எதை எதிர்பார்த்து அவங்கக்கிட்ட பழகினதுனால அவங்க அதை வந்து அந்த நட்பை வந்து வச்சுக்கலாம். அதுதான் உண்மை போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நானும் வந்து ஃபோனை கட் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு இரவு முதலும் ஒரே சிந்தனையாக இருந்துச்சு, ஏன் நம்மளுக்கு மேலே மட்டும் இவ்வளோ உரிமையாக இருக்கிறாங்க, அந்த உறவு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் எனக்கு இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ அவங்க மேலே நம்ம மேலே அன்பாக இருக்கிறாங்களே அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் மறுநாள் காலையில் நான் வேலை கிளம்பிட்டு இருந்தேன். அம்மா வந்து ஃபோன் பண்ணாங்க, இது மாதிரி நீ கொஞ்சம் பணம் அனுப்பி வச்சுருக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குடா, அக்காவுக்கு கொஞ்சம் நகை எடுக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா, நீ அக்காவை அழைச்சிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வா. எப்போ ஊருக்கு வர அப்படின்னு கேட்டாங்க. நான் அடுத்த வாரத்தில் வரேன் அப்படின்னு சொன்னேன். மறக்காமல் அடுத்த வாரம் வர நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. பார்த்து வேலைக்கு போடா தம்பி அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன், நீ பார்த்து நீயும் அக்கா அப்பா எல்லோரும் பத்திரமா இருங்க, எதாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு வந்து எங்கள் அம்மாக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு கிளம்பிட்டேன். வேலைக்கு போனவுடனே வந்து என்ன ஆச்சுன்னா, முதலாளி என்னை கூப்பிட்டாங்க, இது மாதிரி ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு, அதை எப்படியாச்சும் ரெண்டு நாளில் செஞ்சு முடிக்கணும், அது எப்படியும் செய்கிறது ஒன்றுகிட்ட தான் அந்த பொறுப்பை ஒப்படை அப்படின்னு சொல்லி சொன்னார். என்னக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆச்சரியமாக கேட்டேன். ஆமாப்பா, உண்மையிலே தான், அந்த பொண்ணு உன்னோட சூப்பர்வைசர் தான் வந்து சொன்னா இது மாதிரின்ட்டு. நீ நல்லா வேலை பார்க்குறியாமே, எல்லாமே வந்து பொறுப்பாக இருக்க, நானுமே கவனிச்சிருக்கேன், நீ எதையுமே வந்து ஒரு விஷயம் செஞ்சால் அதை கரெக்டாக செய்யணும்னு நினைக்கிற, அதுதான் எனக்கு வேணும். இதுக்கு வந்து நீ வேலை செஞ்சனா உனக்கு நான் வந்து அதிகமாக வந்து 2 மாதம் சம்பளத்தை உனக்கு நான் தருவேன், அந்த ஆர்டர் அது மாதிரி அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. 2 மாதம் சம்பளம் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக நம்ம அக்காவுக்கு 2-3 மாதத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி அந்த காசை வச்சு எப்படியாச்சும் கொஞ்சம் சேர்த்து அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து நான் வேலைக்கு போயிட்டு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவங்கள போய் பார்த்தேன். இது மாதிரி ரொம்ப எனக்கு தேங்க்ஸ், எனக்காக நீங்கள் வந்து ரொம்ப முதலாளிகிட்ட இந்தளவுக்கு பேசியிருக்கீங்க, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நம்மளுக்குள்ளே என்ன வந்து இதில் சந்தோஷம், அதாவது தேங்க்ஸ் சொல்கிற அளவுக்கு என்ன இருக்குது நம்மளுக்குள்ளே அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் எல்லாம் நம்மளுக்குள்ளே சொல்லக்கூடாது. நீங்கள் இது வந்து நான் உனக்கு செய்யணும்னு நினச்சேன், அதனால தான் செஞ்சேன். நீ வந்து அக்கா கல்யாணத்துக்காக வந்து ரொம்ப பணம் சேர்க்குற அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட கூட வேலை பார்க்குற ஆளே வந்து என்னிட்டு அன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருந்தாரு, அதனால தான் உனக்கு இந்த ஆர்டரை நான் வந்து வாங்கி கொடுத்துருக்கேன். எப்படியாச்சும் நல்லபடியாக செஞ்சிட்டேன்னா முதலாளிகிட்ட இன்னும் நல்ல பேர் கிடைக்கும், உனக்கு சம்பளமும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், நீ பார்த்து வேலை செய் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நான் 2 நாளும் வந்து ரொம்ப கடுமையான முயற்சியில் நானும் இன்னொருத்தரும் சேர்ந்து எல்லாத்தையும் வந்து நல்ல முறையில் முடிச்சிட்டோம். முடிச்சு கொடுத்ததுனால எனக்கு வந்து அந்த சம்பளமும் வந்து எனக்கு கிடச்சிச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஊருக்கு போகக்கூடிய நேரத்தில் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு, நம்ம அக்காவுக்கு கண்டிப்பாக எல்லாமே நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு. அந்த சமயத்தில் தான் ஈவினிங் 4 மணிக்கு அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இது மாதிரி நான் ஒரு கடையில் நிற்கிறேன், நீ அந்த கடைக்கு வந்துடு அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க, அட்ரஸ் சொன்னாங்க. நானும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு பதிலீர்னு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்போ வந்து அம்மாவுக்கு புடவை, அதுக்கப்புறம் அக்காவுக்கு புடவை, அப்பாவுக்கு எல்லாம் ட்ரெஸ் எல்லாமே அவங்க வந்து செலக்ட் பண்ணி பில் போட்டு வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. எப்படி வந்து நீங்கள் இந்தளவுக்கு எல்லாருக்கும் கரெக்டாக எடுத்திருக்கீங்க, இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொன்னதுக்கு, நான் வந்து அவங்களுக்கு செய்கிறேன், அதை வந்து நீ தேவையில்லாம் நீ சொல்லக்கூடாது, எனக்கு வந்து இதை வாங்கி கொடுக்குறதுல ஒரு சந்தோஷம் கிடைக்குது, நீ ஊருக்கு போயிட்டு நல்லபடியாக அம்மா அப்பாவை பார்த்துட்டு வா கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, எப்போ போகிற அப்படின்னு கேட்டதுக்கு, நாளைக்கு தான் கிளம்புறேன், 3 நாள் லீவு சொல்லியிருக்கேன் முதலாளிகிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி நீ போயிட்டு பத்திரமா வாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, இந்த அளவுக்கு நம்ம மேலே கேரிங்காக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் நான் ஊருக்கும் கிளம்பி போனேன். அம்மா அப்பாவை பார்த்தேன், அக்காவுக்கு நகை எடுத்ததெல்லாம் காமிச்சாங்க. அப்புறம் 2 மாதம் சம்பளம் வாங்கிட்டு போனதையும் வந்து அம்மாக்கிட்ட போயிட்டு கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷம்டா, நீ இந்த அளவுக்கு முன்னேறி வருவேன் நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் அவங்க வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி தான் நான் கொடுத்தேன். ஏன்னா அவங்க வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னால் ஏதாச்சும் வந்து தவறாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு
நான் வாங்கி கொடுத்தது மாதிரி அம்மா அப்பாட்ட கொடுத்தேன். எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப காசு கூடவும் இருக்குடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன், இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளே ஒரு இணை பிரியாத ஒரு பாசம் அவங்க மேலே உருவ ஆரம்பிச்சிச்சு. அது வந்து காதலாகவும் ஆகணுச்சுன்னு தான் சொல்லணும், அந்தளவுக்கு அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு எனக்கு. எப்படா அவங்கள போயிட்டு நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையில் தான் நான் இருந்துக்கிட்டு இருந்தேன். ஊரில் இருக்கிறப்பெல்லாம் எனக்கு வந்து அவங்க சிந்தனையாக தான் இருந்துச்சு. அவங்களுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன், அவங்கள எப்போ பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை தான் என் மனசுக்குள்ளே வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் நான் வெளியில் எதையும் காட்டிக்கலை, ஏன்னா வந்து அது வந்து நம்ம சொன்னால் வெளியில் என்ன நினைப்பாங்கன்னு ஒரு பயமும் இருந்துச்சு, அதனால் எதுவும் காட்டிக்கலை. ஊருக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத நான் அதுக்கப்புறம்